கொட்டுற மழையை ரசிச்சுக்கிட்டே கட்லெட் டுசிக்கிறது தனி சுகம். வணக்கம், இது ஸ்வர்ணாவின் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவல் கட்லெட். கடாய் வச்சுருக்கேன், கடாய் காயிட்டோம். வாங்க அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கிய பீன்ஸ், துருவிய கேரட், அவல் ஒரு கப், பிரெட் க்ரம்ஸ், ரவை, கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு விழுது, சீரகம், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், நறுக்கிய பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு. கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம், அதுக்குள்ளே எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் அவல் போடுறேன், லைட்டாக தண்ணி விடுவோம். இந்த மாதிரி அவள் சீக்கிரமாக இது ஊறிடும், நம்ம இது ஊற வைக்க வேண்டிய வேலையே இல்லை. கூடவே நம்ம ஒரு 50 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் அவள், நான் 200 கிராம் அவள் எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா நிற்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போது நம்ம எல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம், வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம், துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துப்போம். அது கூடவே இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் நான் சின்ன சின்ன ஸ்பூன் தான், அதனால ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா பிசைய போகிறோம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி உருண்டை குடித்தா இப்படி உருண்டை வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஒன்றுன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்பிளே இருக்கட்டும், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை எடுத்து உருண்டையோ இல்லை நீட்டாவோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் நினச்சி இந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி உருட்டி இதில் போட்டுக்கலாம்.
இது வந்து மழை காலத்துக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி நல்லா மேலே அப்படியே கோல்டன் கலராக வரணும். சிம்மிலே வச்சா தான் உள்ளவும் கொஞ்சம் வேகும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. இந்த மாதிரி சிம்லேயே விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உள்ளவும் வேகும், மேலேயும் இந்த மாதிரி வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே கருகிடும், உள்ளவும் வேகாது. கொட்ட மழையை ரசிச்சுக்கிட்டு கட்லெட்டை ருசிக்கிற சுகம் அதை செஞ்சு சாப்பிடும் போது தான் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.